ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ வந்து இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா 18 ஆகஸ்ட் 2020. இதே நாளில் பார்த்தீங்கன்னா 18 ஆகஸ்ட் 1945 ஒரு செய்தி வெளியாகிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1945 என்ன செய்தி வெளியாகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைவானில் ஒரு விமான விபத்து ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி செய்தி வெளியாகிருக்கு. இது இந்தியாவுக்கு வந்து பெரும் அதிர்ச்சியாக இருந்திருக்கு. அந்த இந்த செய்தியை வந்து இந்திய கவர்மெண்ட்டும் நம்பியிருக்கு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் நம்பியிருந்திருக்கு 1945. அதுக்கப்புறம் வந்த செய்திகள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் இந்திய கவர்மெண்ட்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறக்க இல்லை அப்படின்னு சொல்லி, இறக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா தைவானில் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1945 வந்து தைவானில் வந்து எந்த ஒரு ஆகஸ்ட் 15 எந்த ஒரு விமான விபத்துமே ஏற்படலை அப்படின்னு சொன்னோன்னு தான் மற்ற இடத்துல உள்ளவங்களுக்குலாம் என்னென்னா சந்தேகம் வலுப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எதுக்காக வந்து இந்த ஹெட்டிங் போட்டிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் படம் கிளைமாக்ஸும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கடைசி வாழ்க்கையும் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கமலஹாசன் வந்து கடைசியில் வந்து எஸ்கேப் ஆகி வேறு ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுமாரி தான் என்னென்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் அந்த விமான விபத்தில் இறக்கலை, வேற ஒரு நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஏன் கடைசியில் இந்தியாவிலே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு துறவியா அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் எங்கே பிறந்திருக்காரு என்ன டீட்டெயில்ஸ் பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். இவர் வந்து எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கட்டாக்கில் பிறந்திருக்காரு. இவர் வந்து செல்வ செழிப்பான ஒரு வழக்கறிஞர் குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. January 23, 1897 பிறந்திருக்காரு. இவர் வந்து பள்ளி படிப்பில் வந்து சிறப்பாக தான் விளங்கியிருக்காரு. இவர் வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. விவேகானந்தருடைய கொள்கையெல்லாம் இவர் ஃபாலோ பண்ணியிருந்திருக்காரு. இவர் வந்து வீட்டை விட்டு வெளியே இருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பிரம்மானந்தர்கிட்ட சீடராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காருன்னா பள்ளி படிப்பு மேலே ஆசைப்பட்டு மறுபடியும் வீட்டு வந்திருக்காரு 1915. வீட்டுக்கு வந்ததும் இல்லாமல் இவரை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் வந்து லண்டனில் நடத்தப்படும் ஐசிஎஸ் தேர்வில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்தியாவிலே 4th ப்ளஸ் பெற்றிருக்காரு. அப்போனா எந்த அளவுக்கு படிப்பார், அந்த அளவுக்கு வந்து நல்ல திறனுடையவர்னு பார்த்துங்க. இந்த இது ஐசிஎஸ் தேர்வில் வந்து இவர் வெற்றி பெற்றதும் இல்லாமல் அங்கேயும் அவருக்கு வந்து என்னென்னா ஒரு வேலையும் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட்டை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க பிரிட்டிஷ் வந்து நான் செய்ய வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுட்டு இந்தியாவுக்கு வந்திருந்திருக்காரு. இந்தியாவுக்கு வந்தது இல்லாமல் இவர் வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸுக்கு வந்து தலைவராக இருந்திருக்காரு. அப்போ தான் என்னென்னா நம்ம காந்தியடிகளோட இவருக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து கருத்து முரண்பாடு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து அகிம்சை வழியை போகிறவர், இவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி வழியை போகிறவர். ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து கருத்து வேறுபாடு இருந்ததுனால இவர் வந்து விலகிட்டார். இவர் விலகி என்ன பண்ணுறாருனா இவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து என்ன பண்ணுறாருனா அது வந்து மற்ற நாட்டில் உள்ள இந்தியாவில் வந்து அடிமையாக இருப்பாங்களே அவங்களெல்லாம் சேர்த்து ஒரு ஆர்மியர் உருவாக்கி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டாக காலி பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து ஐரோப்பாவுக்கு வந்து நாடு கடத்துகிறாங்க. நாடு கடத்துறது இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் இந்திய கவர்மெண்ட் வந்தாலும் இவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் ஐரோப்பா போனோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் ஏற்பட்டிருக்கு. எங்கன்னா ரஷ்யா, ஆஸ்திரியா, ஜெர்மனி, இத்தாலியா போன்ற நாடுகள் வந்து ஆதரவு கிடச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா தான் ஆஸ்திரியாவை சேர்ந்த எமிலின்னு ஒரு பொண்ணையும் திருமணம் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1941 மறுபடியும் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்தோன்னே இவரை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, ஹோம் ஜெயிலில் போடுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா 1941 ஜனவரி 15 என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாறு வேடம் போட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாருன்னா வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறாரு. அதோட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இவர் எங்கே போனார் என்ன டீட்டெயில்ஸ்னு கிடைக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஃபார்வர்ட் பிளாக்னு சொன்னாங்க ஒரு கட்சி, அதனுடைய கொள்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை தாருங்கள் உங்களுக்கு விடுதலை பெற்று தருகிறீங்கன்னு சொல்லக்கூடியதான் தாரக மந்திரமாக யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 17 ஆகஸ்ட் 1945 பார்த்தீங்கன்னா சைகன்லேருந்து கிளம்பி மஞ்சூரிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறப்ப என்னென்னா தைவானில் வந்து 18 ஆகஸ்ட் 1945 இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரே இருக்குது. ஸோ வந்து இந்த சைகன் எங்கே இருக்குது, மஞ்சூரியாங்கிற எங்கே இருக்குது, தைவானுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பில் பார்த்தோம்னா, வாங்க கூகுள் இடத்துல பார்த்தோம், கூகுள் இடத்துல இருக்கும், இந்தியாவில் இருக்கும். இப்போ வந்து நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து எங்கேருந்து கிளம்பி எங்கே போயிருக்காரு, தைவானில் வந்து எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சைகன் அடிக்கிறேன், சைகனுங்கிற இடத்துல தான் வந்து அவருடைய ஃப்ளைட் வந்து கிளம்பியிருக்கு, ஜாப்பனீஸ் ஃப்ளைட்னு சொல்கிறாங்க. ஸோ சைகனுங்கிற பேர் தான் இப்போ என்ன இருக்குன்னா ஹோச்சி மின்ங்கிற பேராக மாறி இருக்கு. ஸோ இதுதான் அந்த சைகன்கிற இடம். ஸோ இந்த சைகன்கிற இடத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து கிளம்பியிருக்கு. ஸோ கிளம்பி எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஃப்ளைட் வந்து சைகன் இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன், சைகன்லேருந்து
எங்கே போயிருக்குன்னா அந்த ஃப்ளைட் வந்து நேராக எங்கே போயிருக்குன்னா தைவானை கடந்து எங்கே போயிருக்கணும்னா ஈஸ்ட் சைனா சீ கிட்ட அந்த ஈஸ்ட் சைடுக்கிட்ட போயிருக்கணும். ஆனால் என்ன ஆயிருக்குன்னா தைவானில் என்ன ஆயிருக்குன்னா இந்த ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த டிஸ்டன்ஸில் தான் அவருடைய இறந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவர் என்ன போயிருக்காருன்னா அவர் இல்லை, இங்கே போகவே இல்லை, அவர் நேராக எங்கே போயிருக்காருன்னா ரஷ்யாவுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஸோ வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருனா சைக்கிள்லேருந்து கிளம்பி எங்கே போயிட்டார்னு சொல்கிறாங்கன்னா தைவானுக்கு போகவே இல்லை, இவர் நேராக எங்கே போயிட்டாங்க ரஷ்யாவுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து எப்புறம் வந்து இந்த செய்தி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1946 ஒரு வருஷம் கழிச்சு இறந்து போயிட்டதா, ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா நம்பிக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து ஒரு வருஷம் கழிச்சு வானொலியில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎம் சுபாஷ் சந்திரா அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு வார்த்தை வந்து கேட்குது. அதை கேட்டு இந்திய கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு செய்தியுமே கிடைக்கல. ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தைவானில் வந்து இறந்து போனதாக சொல்லி ரெண்டு பாடியும் அடிச்சிருக்காங்க. அந்த ரெண்டு பாடியுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சோல்ஜர்ஸோடைய பாடியாக இருந்திருக்கு, டெட் பாடியாக இருந்திருக்கு. அது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பாடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து தைவானில் இறக்கலாம்னா எங்கே வாழ்ந்துருக்காங்க கேட்டிங்கன்னா இவர் வந்து ரஷ்யாவில் வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் கடைசி காலத்தில் வந்து எங்கன்னா இங்கே வந்து இந்தியாவில் வந்து வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவான துறவியாக வாழ்ந்துருந்துருக்காரு 1985 வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இவ்வளோ மறைமுகமாக ஏன் வாழ்ந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு வந்து இவர் மேலே வச்சுருந்த ப்ரெஷர்னாலையும், அதுவும் இல்லாமல் இவர் வந்து எதுக்காக வந்து இப்படி இருந்தார்னு தெரியலை. அந்த கேஸை வந்து பற்றி தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக வந்து இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து மாஸ்கோட்ட கேட்டாலும் அந்த மாஸ்கோவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி வந்து இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை இந்திய கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பார்த்திங்கன்னா. அதுவும் இல்லாமல் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணது வந்து யார் ரொம்ப பண்ணா சித்திர பாஷுன்னு சொல்கிறவரும் சானியாகன்னு சொல்கிறவரும் தான் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருமே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. சித்திர பாஷுன்னு சொல்கிறவங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரப்போ ட்ரெயினில் வந்து மாரடைப்பால் இறந்து போயிருக்காரு. எப்படி இறந்து போனான்னு சொல்லி யாருமே தெரியலை. மாரடைப்புன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து நம்பக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சானியாகன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதாவது காவல் ஆய்வாளர்னு சொல்லக்கூடிய இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 1945 வந்து செப்டம்பர் மாதம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்திய அந்த இதெல்லாம் இருப்பாங்களே சிறை கைதிகளாம் அவங்களோட வந்து காவலாளியாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு மாலுமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கத்தி வந்து இவர் கொடுத்துருக்காங்க. அந்த கத்தி வந்து 1945 செப்டம்பர் மாதம் யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை கொடுத்துருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், 18 ஆகஸ்ட் 1945 இறந்து போயிட்டான்னு சொல்லக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் எப்படி வந்து இந்த கத்தியை வந்து செப்டம்பர் மாதம் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நம்பக்கூடிய விஷயமா இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தாலும் உண்மையிலே அந்த கத்தி வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாலுமி, நான் வந்து கப்பல் ஓட்டினவருக்காக அதனால எனக்கு கொடுத்தாரு ப்ரெசன்ட் பண்ணார், அதுக்கப்புறம் அவர் சப்மரைனில் தப்பிச்சு விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இடத்துல வந்து இவர் மேலே வந்து சீக்ரெட் வந்து இன்னமும் வந்து சீக்ரெட்டாகவே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கொஞ்சம் சொல்லி 2 வருஷத்தில் என்னென்னா சானியாகன்னு சொல்ல வந்து 1971 வந்து கழுத்து அறுபட்டு வீட்டுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்காங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து இது போகிற நிகழ்ச்சிகள் என்ன பண்ணுதுன்னா அவர் வந்து உண்மையிலே இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறத வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியக்கூடிய விஷயமா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். குட் பை.